உங்க துறையோட அமைச்சர் ப்ரமோஷன் அடைஞ்சது உங்களுக்கெல்லாம் புது எனர்ஜியை கொடுத்திருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த தம்பி மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இப்போ துணை முதலமைச்சர் ஆனதுல உங்களுடைய பங்கும் இருக்கு என்பதை நான் தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். விளையாட்டுத்துறையை மிக சிறப்பாக கவனிச்சு இந்தியாவே உற்று நோக்கிற துறையா தம்பி உதயநிதி மாற்றி காட்டியிருக்கிறார். அப்படி பார்த்தா துறையும் வளர்ந்திருக்கு, துறையினுடைய அமைச்சரும் வளர்ந்திருக்கிறார். நாம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டை பொழுதுபோக்கா நினைக்கிற மைண்ட் செட்டை மாத்தி ஸ்போர்ட்ஸ்ல இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இந்திய வரலாற்றில் முதன்முறையா தமிழ்நாட்டில் 114 கோடி 39 லட்சம் ரூபாய் செலவில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை சிறப்பாக நடத்தினோம். 186 நாடுகள் இருந்து 2000-க்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டியில பங்கேற்றாங்க. வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த செஸ் வீரர்கள் எல்லாம் நாம் கொடுத்த வரவேற்பு குறுகிய காலத்தில் அந்த போட்டிகளை சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண முறை, தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் அவங்களுக்கு கொடுத்த விருந்தோம்பல் எல்லாத்தையும் மனதார பாராட்டினாங்க. அந்த செஸ் போட்டியோட துவக்க விழாவும் நிறைவு விழாவும் சோசியல் மீடியாக்குள்ள வைரல் ஆச்சு. தமிழ் பண்பாட்டை உலகுக்கு எடுத்து காட்டுகிற வாய்ப்பா அது அமைஞ்சிச்சு. அதே மாதிரி சென்னை ஓபன் WTA உலக டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2022 போட்டி, ஸ்குவாஷ் உலக கோப்பை 2023, சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் 2023 உள்ளிட்ட ஏராளமான போட்டிகளை எல்லாரும் பாராட்டும்படி நடத்தியிருக்கோம். இந்த மாதிரி நடத்தப்படுகிற விளையாட்டு போட்டிகள் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துது, பலரையும் அந்த விளையாட்டுகளை நோக்கி இருக்குது. தொழில்முறை விளையாட்டு வீரர்கள் உருவாக ஊக்கம் அளிக்குது. நம்மோட விளையாட்டுத்துறை எத்தனையோ மகத்தான சாதனைகளை செய்து வருது. விளையாட்டு வீரர்களோட சாதனைகளை அங்கீகரிக்க இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் SS விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில 2023க்கான விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலம் என்று தமிழ்நாட்டுக்கு பாராட்டு கிடைத்திருக்கு. விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்த நம்ம அரசு சார்பில் ஏராளமான உதவிகளை வழங்கிக் கொண்டு வருகிறோம்.